ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெர்மரின் ஹிஸ்ட்ரி இதை பற்றி பார்க்கலாம். இது யார் எழுதியிருக்கிறாங்கன்னா சுந்தர ராமசுவாமி. இவங்க ஒரு இந்தியன் நாவலிஸ்ட், போயட் அண்ட் இவங்க ஒரு லிட்ரரி கிரிட்டிக்கும் கூட. இவங்க தமிழ்நாட்டில் நாகர்கோயிலில் தான் பிறந்திருக்காங்க. இவங்களுடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு புளிய மரத்தின் கதை, இதை தான் நம்ம இங்கிலீஷில் டெர்மரின் ஹிஸ்ட்ரி அப்படின்னு படிக்கிறோம். இதுதான் சுந்தர ராமசுவாமி அவர்களுடைய ஃபர்ஸ்ட் நாவல். இவங்க சொல்கிறபடி அந்த ஒரு புளிய மரம் எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில், அதுவும் நாகர்கோயிலில் கிராஸ் ரோட்ஸில் தான் இந்த புளிய மரம் இருக்குது. இந்த புளிய மரம் வந்து ஒரு ஏன்ஷியன் ட்ரீ. கிட்டத்தட்ட இந்த புளிய மரத்துக்கு 50 வருட வரலாறு இருக்குது. இந்த புளிய மரத்துக்கு நிறைய தழும்புகளும் இருக்குது. இப்போ இந்த புளிய மரம் டோட்டலாக டெஸ்ட்ராய் ஆயிட்டு இருந்தாலும் மக்கள் அந்த புளிய மரம் இருந்த இடத்த டெர்மரின் ட்ரீ ஜங்ஷன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒரு புளிய மரத்தின் கதை, இது இங்கிலீஷில் யார் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்னா பிளேக் வென்ட்வொர்த். இந்த நாவலில் நம்ம அந்த புளிய மரத்தை சுற்றி வாழ்கிற மக்கள் எப்படி இருக்காங்க, அந்த புளிய மரத்தை சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, அப்புறம் இந்த புளிய மரத்துக்கு என்னாச்சு, எதனால் அந்த புளிய மரம் டெஸ்ட்ராய் ஆயிருக்கு, அப்புறம் இந்த புளிய மரத்தை சுற்றி ஒரு பாண்டு மாதிரி தான் இருக்கும், அதை புளிக்குளம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த புளிக்குளம் எப்படி டெர்மரின் ட்ரீ ஜங்ஷனாக மாறுச்சு அப்படின்லாம் இந்த நாவலில் பார்க்கலாம். இந்த நாவலில் குட்டி குட்டி ஸ்டோரியை நிறைய ஸ்டோரி வந்து இருக்கும். இப்போ நம்ம இந்த நாவல்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தாமோதர ஆசான். இவங்களுக்கு நேச்சர்னால் ரொம்ப பிடிக்கும். இயற்கையை மதித்து இயற்கையை பாதுகாக்கவும் செய்வாங்க. தாமோதர ஆசான் அந்த வில்லேஜில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த வில்லேஜை பற்றின ஸ்டோரிஸ் நிறைய சொல்லுவாங்க. நம்மளுடைய நரேட்டரும் நம்ம நரேட்டருடைய ஃப்ரெண்ட்ஸும் கூட தாமோதர ஆசான் கிட்ட கதை கேட்குறதுக்கு ஆர்வமாக போவாங்க. தாமோதர ஆசான் வந்து ஒரு ஓல்டு மேன். ஸோ அந்த வில்லேஜில் என்னெல்லாம் நடந்துச்சு, எப்படி அந்த வில்லேஜ் முன்னேறிச்சு அப்படிங்கிற விஷயம்லாம் இவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த வில்லேஜை பற்றின ஸ்டோரிஸை தான் தாமோதர ஆசான் எங்கள் ஜென்ரேஷனுக்கு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எப்படிப்பட்ட ஸ்டோரிஸ்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க டவுன் எப்படி முன்னேறிச்சு, அப்புறம் நம்ம பார்த்தோம்ல புளிக்குளம், அந்த புளிக்குளம் எப்படி ஒரு ஜங்ஷனாக மாறிச்சு அப்படின்னு, அப்புறம் அந்த புளிய மரத்தை சுற்றி என்னென்ன கதைகள் நடந்துச்சு அப்படிங்கிற கதைகள் எல்லாம் தாமோதர ஆசான் வந்து எங்கள் ஜென்ரேஷனுக்கு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க சொன்ன கதைகளில் ஒரு கதை தான் செல்லத்தாயி அப்படிங்கிற உமனுடைய கதை. இந்த உமன் வந்து அந்த வில்லேஜில் தான் இருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தோம்ல புளிய மரத்தை சுற்றி ஒரு பாண்டு ஒரு குளம் இருக்குன்னு. ஸோ அந்த புளி குளத்தில் செல்லத்தாயி வந்து குளிக்க போயிருக்காங்க. அந்த டைம் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சு செல்லத்தாயை செட்யூஸ் பண்ணிட்டாங்க. செல்லத்தாயி கத்துற சவுண்டு கேட்டு அந்த வில்லேஜஸ் எல்லாரும் அந்த ஸ்ட்ரேஞ்சரை பிடிக்கிறதுக்காக வந்தாங்க. பட் அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து தப்பிச்சு போயிட்டாங்க. இந்த விஷயத்துக்கு அப்புறம் செல்லத்தாய் வந்து கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. செல்லத்தாய் அந்த ஸ்டேஞ்சருக்கும் செல்லத்தாய்க்கும் மேரேஜ் ஆகிட்டனும், அந்த ஸ்டேஞ்சர் செல்லத்தாயுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு எல்லா வில்லேஜஸ் கிட்டே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் செல்லத்தாயி கத்தி அழுதாங்க. ஸோ அவங்க சவுண்டை கேட்டு எல்லா வில்லேஜஸும் என்னென்ன செல்லத்தாய்கிட்ட கேட்டாங்க. அப்போ செல்லத்தாய் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கோப்ரா அவங்களுடைய ஹஸ்பண்டை கொத்திட்டுனும், அவங்களுடைய ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே செல்லத்தாயி அந்த புளிய மரத்தில் ஒரு பிரான்ச்சில் தூக்கு போட்டு செத்து போயிட்டாங்க. இந்த விஷயம் அந்த வில்லேஜில் எல்லா இடமும் பரவிச்சு. அப்போ செல்லத்தாயோடைய ரிலேட்டிவ் கொப்ளன் அப்படிங்கிறவங்க அந்த புளிய மரத்தை வெட்டுறதுக்காக வந்தாங்க. அப்போ அவங்கக்கிட்ட பேசின தாமோதர ஆசான் எந்த பிரான்ச்சில் செல்லத்தாய் தூக்கு போட்டாங்களோ அந்த பிரான்ச்சை மட்டும் வெட்டும்படி செஞ்சாங்க. கொப்ளனை முழு மரத்தை வெட்ட விடாமல் தன்னால் முடிஞ்ச அளவு தாமோதர ஆசான் அவங்களுடைய அறிவை யூஸ் பண்ணி அந்த புளிய மரத்தை காப்பாற்றினாங்க. கடைசி வரை அந்த புளிய மரத்தில் ஒரு பிரான்ச்சு மிஸ் ஆன மாதிரி ஒரு தழும்பு மாதிரியே இருந்துச்சு. தாமோதர ஆசான் இந்த மாதிரி நிறைய கதைகளை சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன கதைகளில் இன்னொரு கதை என்னென்னா, அந்த புளிக்குளம் எப்படி டெர்மரின் ட்ரீ ஜங்ஷனாக மாறிச்சு அப்படின்னா. ஸோ இப்போ ஒரு மகாராஜாவை பற்றின கதை சொல்கிறாங்க. மகாராஜா பூர்ணம் திருநாள். இவங்க மீனாட்சிபுரத்தில் இருக்கிற வடிவம்மன் டெம்பிளில் சாமி கும்பிட்றதுக்காக நம்ம புளிக்குளத்தை கிராஸ் பண்ணி போகிறாங்க. அப்போ அந்த புளிக்குளம் வந்து ரொம்ப அன்கிளீனாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பேட் ஸ்மெல்லும் வருது. அதனால் கோபம் அடைஞ்ச அந்த ராஜா அங்கே இருக்கிற ஆஃபீஸரை வேலையை விட்டு தூக்குனாங்க. அது மட்டும் இல்லாமல் உடனே இந்த புளிக்குளத்தை சரி பண்ணும்படி ஆர்டரும் போட்டாங்க. உடனே எல்லாரும் அந்த புளிக்குளத்தை சரி பண்ணுற வேலையில் இறங்கினாங்க. புளிக்குளத்தில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் தெரக்கால் புத்தூர் சேனல் வழியை இந்தியன் ஓஷனுக்கு அனுப்பி விட்டாங்க. ஸோ இப்போ அந்த புளிக்குளத்தில் எந்த தண்ணியுமே இல்லை. ஸோ தண்ணி இருந்த இடம் கொஞ்சம் குழியாக இருக்கும்ல, அந்த இடத்துல மண்ணை போட்டு மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் அது சமமான இடமாயிடுச்சு. அந்த இடத்துல நிறைய கடைகளும் வந்துச்சு. ஸோ புளிக்குளமாக இருந்த இடம் இப்படி தான் நிறைய கடைகள் வந்து ஒரு ஜங்ஷனாக மாறிச்சு. அண்ட் புளிய மரம் இருக்கிறனால அதை டெர்மரின் ட்ரீ ஜங்ஷன் அப்படின்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய நரேட்டர் வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு போயிட்டாங்க. அதனால தாமோதர ஆசான் கிட்டேருந்து கதைகள் கேட்க முடியல. அதுக்கப்புறம் நம்ம நரேட்டருக்கு தாமோதர ஆசான் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி தான் வந்துச்சு. பட் தாமோதர ஆசான் எப்படி இறந்தாங்க அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது. ஒரு சில பேர் தாமோதர ஆசான் ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் தாமோதர ஆசான் காலரா வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் தாமோதர ஆசான் வந்து குற்றம் செஞ்சு ஜெயிலுக்கு போய் அங்கேருந்து தாமோதர ஆசான் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இப்போ நரேட்டர் நம்மளுக்கு கதை சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம் தாமோதர ஆசான் சொன்ன கதைகளை நம்மளுக்கு சொன்னாங்க. இப்போ நம்ம நரேட்டராகவே கதை சொல்கிறாங்க.
நம்ம இப்போ ஒரு புளிய மரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, அந்த புளிய மரத்துக்கு பக்கத்தில் நிறைய கேஷோரினா ட்ரீஸ் இருக்குது. அங்கே இருக்கிற முனிசிபல் கமிஷனர் என்ன பிளான் போடுறாங்கன்னா, அங்கே இருக்கிற கேஷோரினா ட்ரீஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டு அங்கே ஒரு பார்க் கட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க. அந்த மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்னு அந்த பிளானுக்கு எதிர்த்து ஒரே ஒரு ஓல்டு மேன் தான் எதிர்த்து நின்னாங்க. தாமோதர ஆசான் இருந்தால் அந்த மரங்களை கண்டிப்பாக வெட்ட விட்டுருக்க மாட்டாங்க. இப்போ அந்த கேஷோரினா ட்ரீஸ் எல்லாத்தையுமே வெட்டி அந்த இடத்துல ஒரு பார்க்கும் கிரியேட் பண்ணிட்டாங்க. எக்கனாமிக்கலி பேக்வேர்டாக இருக்கிற குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய கேட்டில்ஸ் எல்லாத்தையும் எம்டி ஃபீல்ட்ஸில் மேய விட்டுட்டு அந்த கேஷோரினா ட்ரீஸுக்கு உள்ளே வந்தால் ஜாலியாக விளையாடுவாங்க. இப்போ அந்த ட்ரீஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு பார்க்கு கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த போர் பசங்களுக்கு விளையாட இடமும் இல்லை. இந்த இதில் கிளாஸ் டைவர்சிட்டி வந்து தெரியுது. அதாவது போர் பசங்க விளையாண்டுட்டு இருந்த அந்த இடத்துல உள்ள ட்ரீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி அந்த இடத்துல ரிச் பீப்புள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு பார்க்கு செஞ்சிட்டாங்க. அந்த கேஷோரினா ட்ரீஸை கட் பண்ண முனிசிபல் கவுன்சில் இந்த புளிய மரத்தை மட்டும் கட் பண்ணவே இல்லை. எதுக்காகனா, அந்த புளிய மரத்தில் விளையிற புளியை எடுத்து ஆக்ஷனுக்கு விடுவாங்க. அது மூலமாக அவங்களுக்கு கொஞ்சம் பணமும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டோரியை பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் அப்துல் காதர் அப்படின்னு ஒருத்தங்களும் தாமு அப்படின்னு ஒருத்தங்க வராங்க. இந்த ரெண்டு பேருமே அந்த டெர்மரின்ட்ரி ஜங்ஷனில் கடையை வச்சுருக்காங்க. ரெண்டு பேருமே எனிமீஸ் தான். ரெண்டு பேருமே லோக்கல் எலெக்ஷனில் நிற்கிறாங்க. அதனால் அவங்களுடைய விரோதம் கூட கொஞ்சம் கூடுது. அப்துல் காதருக்கு ட்ரிவான்கூர் நேஷனில் ரிப்போர்ட்டராக இருக்கிற இசக்கி அப்படின்னு ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பிளான் போடுறாங்கன்னா, தாமோட கடை அந்த புளிய மரத்தோட நெல்லில் தான் இருக்குது. ஸோ இப்போ அந்த புளிய மரம் இல்லாமல் போயிட்டுனா தாமோட பிஸ்னஸும் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் நம்ம அந்த புளிய மரத்தை டெஸ்ட்ராய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க. இசக்கி அந்த புளிய மரத்தை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறாங்க. அதுக்கப்புறம் முனிசிபல் கவுன்சிலும் அந்த புளிய மரத்தை கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தாங்க. அந்த முனிசிபல் கவுன்சிலுடைய பிரசிடென்ட் யாருன்னா, ஜோசப். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், இந்த புளிய மரத்தில் இருக்கிற புளி எல்லாத்தையுமே முனிசிபல் கவுன்சிலருந்து எடுத்து தான் ஏலத்து கொடுவாங்கன்னு. பட் அதுக்கு முன்னாடியே யாரோ அந்த புளிய மரத்தில் இருக்கிற புளி எல்லாத்தையுமே கல்லை தூக்கி எரிஞ்சு எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு அந்த புளிய மரம் யூஸ் ஆகாது. ஸோ அந்த பிரசிடென்ட் ஜோசப் வந்து புளிய மரத்தை கட் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டாங்க. கம்பராமாயணம் அனந்தன் பிள்ளை இவங்க அந்த முனிசிபல் கவுன்சிலில் ஒரு மெம்பராக இருக்காங்க. இவங்க அந்த மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க பிளானுக்கு ஆப்போசிட்டாக நின்னாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம அப்துல் காதர் இருக்காங்களே, அவங்க ஒரு பிளான் போட்டாங்கல்ல, இந்த மரத்தை வெட்டினா தாமுவோட பிஸ்னஸ் நடக்காது அப்படின்னு. ஸோ அந்த பிளானை தாமு இன்னொருத்தர்கிட்ட வந்து தெரிஞ்சுக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு தாமு சப்போர்ட் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்த்துட்டு நிற்காங்க. அதுக்கப்புறம் தாமு ஒரு பிளான் போட்டு அந்த புளிய மரத்தை ஒரு ரிலீஜியஸ் சிம்பிளாக மாற்றிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அவங்களுக்குள்ளே இருந்த அந்த சின்ன டசல் வந்து கம்யூனல் வாராக மாற்றி விட்டுட்டாங்க. அது பார்த்தாதுன்னு தாமு ஒரு ஓல்டு மேனை இந்த லோக்கல் எலெக்ஷனில் நிற்க வைக்காங்க. ஆல்ரெடி இந்த லோக்கல் எலெக்ஷனில் அப்துல் காதர் நிற்காங்க, தாமு நிற்கிறாங்க. ஸோ தேர்டு கேண்டிடேட்டை ஒரு ஓல்டு மேனை நிற்க வைக்கிறாங்க. எதுக்காகனா, முஸ்லீம்ஸ் எல்லாருமே அப்துல் காதருக்கு ஓட் போடுவாங்க. இப்போ இந்த ஓல்டு மேனை நிற்க வச்சா அப்துல் காதருக்கு போக வேண்டிய பாதி ஓட்டு வந்து நம்ம ஓல்டு மேனுக்கு வந்துடும். ஸோ அதனால் தாமு வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதனால் பிளான் போட்டு ஒரு ஓல்டு மேனை நிற்க வச்சுட்டாங்க. இதனால் கோபமடைஞ்ச அப்துல் காதர் ஐயப்பன் அப்படின்னு ஒரு கூலியை ரெடி பண்ணுறாங்க. எதுக்காகனா, அந்த புளிய மரத்துக்கு பாய்சன் வைக்கிறதுக்காக. அந்த புளிய மரத்து மேலே மெக்யூரி அப்படிங்கிற சிறப்பை ஊற்றிட்டாங்கன்னா அந்த புளிய மரம் வந்து அழிஞ்சு போயிடும். ஸோ புளிய மரம் அழிஞ்சு போயிட்டுனா தாமுக்கு பிஸ்னஸும் நடக்காது. அதனால் பிளான் போட்டு ஐயப்பனை அனுப்பி வைப்பாங்க. ஸோ ஐயப்பனை அவங்களுடைய பிளான் படி இந்த மெக்யூரி சிறப்பை அந்த புளிய மரத்து மேலே ஊற்றிடுவாங்க. அதை தாமுவோடைய ஆட்கள் பார்த்துருவாங்க. ஸோ ஐயப்பனை பிடிக்கிறாங்க. ஐயப்பனை ஆக்சிடெண்ட்டாக ஒருத்தர் நைஃபை வச்சு குத்தி கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தாமு அப்துல் காதர் ரெண்டு பேரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த லோக்கல் எலெக்ஷனில் அந்த ஓல்டு மேன் வின் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மெர்க்யூரி சிறப்பால் அந்த புளிய மரம் அதோடைய வாழ்க்கையை இழந்துட்டு அந்த கிராஸ் ரோட்டில் அந்த புளிய மரம் அழிஞ்சு போன ஒரு இதாக நிற்கிது. பட் இருந்தாலும் அந்த புளிய மரத்தை சுற்றி இருக்கிற மக்கள் அந்த புளிய மரம் இருந்த இடத்த டெர்மரின்ட்ரி ஜங்ஷன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த நாவலில் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். டெவலப்மெண்ட் அப்படிங்கிற பேரில் அந்த கேஷோரினா ட்ரீஸை கட் பண்ணி பார்க் வந்து கட்டினாங்க, அப்படி தானே. ஸோ இதில் நம்ம நிறைய ட்ரீஸை இழந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் எக்கனாமிக்கலி பேக்வேர்டாக இருந்த சில்ட்ரன்ஸ் அந்த இடத்துல சந்தோஷமாக விளாண்டாங்க. அவங்களுடைய சந்தோஷத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இதில் கிளாஸ் டைவர்சிட்டி தெரியுது. நெக்ஸ்ட்டு கிரீட் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். ஒரு சின்ன எலெக்ஷனில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த எலெக்ஷனில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த புளிய மரத்தை அழிச்சிட்டாங்க. அந்த புளிய மரம் எத்தனையோ பேத்துக்கு நிழல கொடுத்துருக்கு, எத்தனையோ பேருக்கு புளிய மரத்துக்கு அடியில் கடை வச்சுருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே அந்த ஹியூமன் பீயிங்ஸோடைய கிரீடனால் அழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பாலிட்டிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம்.
லோக்கல் எலெக்ஷன்ல வின் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பொலிட்டிக்கல் விஷுக்காக அந்த புளிய மரத்தை ஒரு ரிலீஜியஸ் திங்கா மாத்தி அத ஒரு கம்யூனல் வாரா மாத்திட்டாங்க. அண்ட் இந்த நாவல என்னென்ன சொல்றாங்கன்னா, திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் த டர்மரின் ட்ரீ லிவிங் அண்ட் டையிங். அண்ட் நம்ம நாவலிஸ்ட் நம்மளை குறை சொல்கிறாங்க என்னென்னா, அந்த புளிய மரத்தை அழிச்சதும் நம்ம தான், அதே சமயத்தில் அது நினைவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதை டர்மரின் ட்ரீ ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவ்வளோ தான். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.